தமிழ் டெக் டாக் இசின் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹவு டு இன்ஸ்டால் விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு என்னோடய சிஸ்டத்தில் உள்ள கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் இன்ஜின் மூலமாக சர்ச் பண்ணிங்க அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆரக்கல் ப்ராடக்ட். அதனால் ஆரக்கலோட விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிங்க் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆரக்கலோட விர்ச்சுவல் பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வேர்ஷன் வந்து 5.1 அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்டில் டவுன்லோட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டவுன்லோட்ஸ் வந்து நீங்கள் போகணும். ஸோ ஏன் டவுன்லோட்ஸ் மூலமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்கும் டிசைன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹோஸ்ட், ஓஎஸ் எக்ஸ் ஹோஸ்ட், லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், சோலாரிஸ் ஹோஸ்ட். ஸோ இதில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஹோஸ்ட் என்ன ஹோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹோஸ்ட்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சிஸ்டமும் விண்டோஸ் ஹோஸ்ட். ஸோ அதை வச்சு விண்டோஸ் ஹோஸ்ட்டை வச்சு கிளிக் பண்ண உடனே விர்ச்சுவல் பாக்ஸ் இஎக்ஸி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ உங்களுக்கு யூசர் மேனுவல் வேணும் அப்படின்னா HTML வெர்ஷன், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் யூசர் மேனுவல். ஸோ ரெண்டு யூசர் மேனுவலும் கீழே கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து டவுன்லோட்ஸ் போய் பார்க்குறேன். டவுன்லோட்ஸில் இஎக்ஸி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ரன்னை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் விசார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் விசார்டில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த இன்ஸ்டலேஷன் விசார்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த இன்ஸ்டலேஷன் விசார்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து உங்கள் சிஸ்டத்தில் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்த்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் ஷார்ட்கட், உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து விர்ச்சுவல் பாக்ஸோட ஷார்ட்கட் வேணுமா, குயிக் லான்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில செக் பாக்ஸ் வந்து கேட்கும். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து வந்தீங்கன்னா இப்போ நெட்ஒர்க் இன்டர்ஃப்ரைசஸ், ஸோ நெட்ஒர்க் மூலமாக உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ வந்து எல்லா ஃபைலும் வந்து காப்பிங். ஸோ உங்களோட சிஸ்டத்துக்கு வந்து டவுன்லோடிங் அண்ட் காப்பிங் வந்து எல்லா ஃபைல்ஸும் ஆகுது. இந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் அண்ட் காப்பிங் ஆகும்போது ஆரக்கலோட ஒரு சில அடிஷ்னல் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோடு நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கும். வேணும்னா இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நெட்ஒர்க் அடாப்டர். ஸோ ஒரு சில அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த விர்ச்சுவல் பாக்ஸுக்கு வந்து தேவை, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டலேஷன் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லி இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஃபினிஷ் கொடுங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து உங்களோட சிஸ்டத்தில் வந்து டெஸ்க்டாப்பில் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து வந்துடுச்சு. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக குயிக் லான்ச் மூலமாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் நிறையா பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.